Hello dear B.Ed students. In this video, we are going to discuss on the society-centered curriculum and life-centered curriculum. Samuha Maya Kalaitittam Endral Enna, Valki Maya Kalaitittam Endral Enna, Enbadanudaiya Adipadai Karuthukalai Inda Kaanoliyil Naam Vivadikindrom. Samuha Maya Kalaitittam. Appadi Endral Enna? மாணவர்கள் தங்கள் வாழ்வில் நிறைவுடன் வாழ்வதற்கான அறிவுத்திறன்கள், மனப்பான்மைகள், நடத்தைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்கான கல்வி ஏற்பாடுதான் சமூக மைய கலைத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சமூக மைய கலைத்திட்டம் பாடமைய கலைத்திட்டத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் வழக்கம்போல பாடநூல்களும் பட்டறிவுக்கான செயல்பாடுகளும் சமூக மைய கலைத்திட்டத்தில் உறுதியாக இடம்பெற்றிருக்கின்றன. இதை மறுக்க முடியாது. அறிவு திறன் மனப்பான்மைகளை வளர்த்து கொள்வதற்கான பாடநூல்களும் செயல்களும் நிச்சயமாக சமூக மைய கலைத்திட்டத்தில் இடம்பெறும். ஆனால் முக்கியத்துவம் பாடநூலுக்கோ பாட செயல்பாட்டுக்கோ இல்லாமல் படிப்பின் வாயிலாக ஏற்படுகின்ற சமூக பண்புகளும் சமூக திறன்களும் சமூகத்தில் வாழ தேவையான பண்புகள், அறிவுசார் செயல்பாடுகள், சரியான நடத்தை கோலங்கள் போன்றவற்றிலே பயிற்சி அளிப்பதுதான் சமூக மைய கலைத்திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது. சமூக கலைத்திட்டம் சமுதாய சூழ்நிலைகளை பிரதிபலிப்பதாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சமூக அமைப்பில் இருக்கும் சிக்கல்கள், சாதி மத பேதங்கள், இனத்தின் அடிப்படையில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க பேதங்கள், மொழி பேதங்கள் இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து மாணவர்கள் தீர்வு காண சமூக மைய கலைத்திட்டம் நிச்சயமாக உதவும். அதேபோல சமூக வன்கொடுமைகள், ஆண் பெண் சமத்துவமின்மை, நலிந்தவர் ஒடுக்கப்பட்டவர் பிரச்சனைகள் இவற்றை விவாதித்து அலசி ஆராய்ந்து சிக்கல்களுக்கான தீர்வுகளை மாணவர்களை உணரச் செய்யும். காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், மக்கள் தொகை பெருக்கம் போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கான பிரச்சனைகளை மாணவர்களை உணரச் செய்து அவற்றிற்கான நீண்டகால தீர்வுகளை மாணவர்கள் சிந்திக்க தூண்டுவது சமூக மைய கலைத்திட்டம். இன்றைய நவ நாகரிக சமூகத்தில் உறவு பிரச்சனைகள் தலையெடுக்கின்றன. மாறிவரும் உலகிலே உறவுகளிலே விரிசல், அன்பற்ற கடினமனம், சுயநலம், நகரில் வசதியற்ற ஏழைகள், வீடின்றி படும் பாடு, வசதியற்ற வாய்ப்பில்லாத கிராமச் சூழல் என்று பலவிதமான சமூக சிக்கல்களை மாணவர்களுக்கு உணர்த்தி மாணவர்களை நல்ல திறம்பட்ட வாழ்க்கை பண்புகளுடன் வாழ பயிற்சி தருகிறது சமூக மைய கலைத்திட்டம். சமூக சிக்கல்களை புரிந்து கொண்டு தன் அறிவு திறன் செயல் மனப்பான்மைகளை வளர்த்து கொள்ளும் வகைதான் சமூக மைய கல்வி எனப்படுகிறது. இன்றைய உலகில் மாணவர்களை சுற்றியுள்ள சமூகம் கிராமம் கடந்து மாவட்டம், மாநிலம், நாடு, உலகம் என்று சமூகம் பெரிதாகி கொண்டே செல்வதால் அதன் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்கள் வாழ்விலே சிறந்து விளங்குவதற்கு ஏற்ற வழிவகைகளை சமூக மைய கலைத்திட்டம் உறுதி செய்கிறது. ஆகவே மாணவர்களை எனது ஊர், எனது சமூகம் என்ற குறுகிய மனப்பான்மையை விட்டு அவர்களை அகற்றி உலகளாவிய அனுபவத்தை தந்து திறம்பட வாழ்வில் செயல்பட வைப்பது சமூக மைய கலைத்திட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்து வாழ்க்கை மைய கலைத்திட்டம் என்றால் என்ன என்று பார்ப்போம். வாழ்க்கையை வகையோடு வாழ வேண்டும், வளம் நிறைந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடும் மன அமைதியும் வாழ்வின் சொத்துக்களாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசையாக இருக்கின்றது. தான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வினுடைய நோக்கம் என்பதை கல்வி நிச்சயமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாறு வாழ தேவையான அனைத்து அறிவு திறன் செயல் மனப்பான்மைகளை வளர்க்க பயன்படும் கல்வி தருவதற்கு உதவுவதுதான் வாழ்க்கை மைய கலைத்திட்டம். அறிஞர்களில் பலர்
வாழ்க்கை மைய கல்வியையும் சமூக மைய கல்வியையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை, ஒன்றாகவே கருதுகிறார்கள். ஆயினும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் சமூகம் அமைகிறது என்பதுதான் முக்கிய வேறுபாடு. வாழ்க்கை என்பது குடும்பம், அரசியல், பொருளாதாரம், சமூகம் என்ற பெரும் பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கை என்பது குடும்பத்தை கடந்த சமூகத்தில் வாழ்வதற்கான கல்வியாக மட்டுமில்லாமல் இன்றைய பொருளாதார சூழலிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான அறிவு, திறன், மனப்பான்மைகளை வளர்த்து கொண்டால் மட்டுமே சிறப்பாக வாழ முடியும் என்ற கருத்தை, உணர்வை தருகிறது இந்த வாழ்க்கை மைய கலை திட்டம். அரசியல் அமைப்பும் மனித வாழ்வினுடைய ஒரு அங்கம்தான். மக்களாட்சி முறையில் ஒரு நல்ல சிறந்த குடிமகனாக வாழ்வதற்குரிய அறிவு திறன்களை வளர்ப்பதாக கல்வி முறை அமைப்பு இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை மைய கலை திட்டம் வலியுறுத்துகிறது. வாழ்க்கை மைய கலை திட்டத்தை பற்றி ஹில்டா டாபா என்ற அம்மையார் அருமையாக விளக்குகின்றார். வாழ்க்கை மைய கலை திட்டம் மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்கி வாழ்வதற்கான வழிவகைகளை சொல்லும். உடல் நலம் பேணி வாழ்வில் செயல் திறமையுடன் மிளிர வழிவகுக்கும். இனிய வாழ்வுக்கு தேவையான அறிவு, திறன், விரும்பத்தக்க நடத்தை பண்புகள் பெற்று வாழ மாணவர்களுக்கு அறிவூட்டும். ஆன்மீக நெறிகளையும் விழுமங்களையும் பின்பற்றி வாழ தூண்டும். சமூகத்தில் இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வழிவகுக்கும். பொருளாதாரத்தில் வளர தேவையான அறிவு திறனை வளர்க்கும். அழகுணர் திறன்களை வளர்த்து மக்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும். ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளிலே பயன்படுத்த பயிற்சியினை தரும் வாழ்க்கை மைய கலை திட்டம். ஹில்டா டாபாவை போன்றே ஸ்ட்ரேடி மேயர் என்னும் ஒரு அறிஞர் வாழ்க்கை கூறுகளை மூன்று பெரும் பகுதிகளாக சொல்லுகிறார். தனி மனித வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி மற்றும் பங்கேற்பு, மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்ளல் என்பவைதான் அந்த மூன்று பெரும் கூறுகள். ஸ்ட்ரேடி மேயர் கூறுகின்ற இந்த தனி மனித வளர்ச்சியில் தனி மனிதனுடைய உடல் நலம், காலத்தை கண்ணியமாக செலவிட்டு மகிழ்தல் என்பன அடங்கியிருக்கின்றன. அவர் கூறுகின்ற சமுதாய வளர்ச்சி பங்கேற்பில் சமூக மக்களுடன் இணக்கம், வேற்றுமைகளற்ற அமைதியான சமூகத்தை உருவாக்கி நிறைவாக வாழ கற்றல் இடம்பெறும். அவர் கூறுகின்ற சுற்றுச்சூழலில் பொருளாதாரம், அரசியல் சார்ந்த மக்களாட்சி, தொழிற்சாலைகள், பணிகள், சுற்றுச்சூழல் மாசு, அதனை போக்கும் வழிமுறைகள் அனைத்தும் அடங்கும். ஆகவே வாழ்க்கை மைய கலை திட்டம் தற்போதைய வாழ்வுக்கு மட்டுமின்றி எதிர்கால வாழ்க்கைக்கும் நம்மை தயார்படுத்துவதாக, மாணவர்களை தயார்படுத்துவதாக அமைகின்றது. சரியாக நாம் சிந்தித்து பார்த்தோமானால் வாழ்க்கை கல்வியும் அதற்கான கலை திட்டமும் தான் மிக உயர்ந்ததென கருத வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் தன்னம்பிக்கையுடன் இணக்கமாக செயல்பட்டு சமூக சீர்கேடுகள், அச்சுறுத்தல்கள், பிரச்சனைகளை களைந்திருந்து சமூகத்தினுடைய சிறந்து விளங்குவதற்கான சமூக திறன்கள், இவை அனைத்தையும் வாழ்க்கை மைய கலை திட்டம் வளர்த்தெடுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. ஆகவே அன்புமிக்க மாணவ கண்மணிகளே, நாம் சமூக மைய கலை திட்டத்தை பற்றியும் வாழ்க்கை மைய கலை திட்டத்தை பற்றியும் நாம் விவாதித்தோம். அடுத்த காணொளியில் மாதிரிகள், இந்த கலைத்திட்ட மாதிரிகள், த மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் என்ற தலைப்புகளிலே சிலவற்றை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் ஹியர். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி.